வெல்கம் டு லேர்ன் நேச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களை நோக்கி வரும், அதனால சப்ஸ்கிரைப். அப்புறம் உங்ககிட்ட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டுட்டக்காமன் மம்மி. நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த மம்மி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மம்மி படத்தில் ஒரு சூப்பரான சீன் வரும், அது என்னன்னா அந்த மம்மியோட சவப்பெட்டியை திறப்பாங்களே, அந்த சவப்பெட்டி திறக்க அந்த சவப்பெட்டியை திறக்கிறதுக்கு முன்னாடி அது மேலே ஒரு விஷயம் எழுதியிருக்கும், இந்த சவப்பெட்டியை எவனாச்சும் தொட்டிங்க இல்லை திறந்தீங்க கொக்கா முக்கா உங்களுக்குலாம் வேற லெவலாக சாவ வரும்டா, விசித்திரமாக சாவ வரும்டா, எல்லாருமே செத்து ஒழிஞ்சிருவீங்கடா அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் ரொம்ப திமிருத்தனமாக அந்த பெட்டியை திறப்பானுங்க, அதில் எல்லாருமே செத்து போயிடுவானுங்க எக்ஸப்ட் அந்த ஹீரோ ஹீரோயினை தவிர. ஆனால் இதுமாதிரி இன்சிடென்ட் நஜத்தில் நடந்தால் எல்லாருமே செத்து போவாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதான் டுட்டக் கமன் மம்மி. சரி, இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஹவ்யர்ட் கர்ட்டர். இவர் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அப்புறம் இவருக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் பேர் வந்து கர்வன். சரி, இந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஒரு விஷயத்த கூட இஜிப்ட்ல இருந்து உருப்படியா கண்டுபிடிக்கல, அதனால இவரோட ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கடுப்பாகி ஒரு லெட்டரை பாஸ் பண்றாரு இவருக்கு. உன்ன நீ ஒரு மாசத்துல எதையும் கண்டுபிடிக்காடி, உனக்கு நான் ப்ரொடியூசர் பண்ண மாட்டேன், நீ கீழே போ அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. உடனே நம்ம கடுப்பான ஆர்கியாலஜிஸ்ட் ஹவ்யர்ட் ரொம்ப வெறி கொண்ட வேங்கையா இஜிப்டை சுத்த ஆரம்பிக்கிறாரு, எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு எதுவுமே கிடைக்கல. கடைசியா வேலி ஆஃப் கிங், அந்த இடத்துல போய் தேடி பார்ப்பான்னு ஒரு நம்பிக்கையோட அந்த இடத்துக்கு போறாரு. இதுக்கு ஏன் வேலி ஆஃப் கிங்னா, இந்த இடத்துலதான் அந்த அந்த காலத்துல வாழ்ந்த ராஜாவெல்லாம் புதைப்பாங்கன்னா, அதனால இந்த இடத்துக்கு வந்து வேலி ஆஃப் கிங்கு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல போய் அவர் தேடுறாரு, ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது உருப்படியா. அப்படி இந்த இடத்துல அவரு விடாம தேடிட்டு இருக்காரு இந்த இடத்துல வேலி ஆஃப் கிங்ல. அப்ப ஒரு நாள் ஒரு குட்டி பை வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு தண்ணி எடுத்துட்டு வரான், தண்ணி கிளாஸ் எடுத்துட்டு வரான் நிறைய பேருக்கு. அப்படி எடுத்துட்டு வரும்போது அவன் ஒரு பாறையில கால் தடுக்கி விழுந்துடுறான். சரி என்னப்பா விழுந்துட்ட அப்படின்னு வந்து நம்ம ஹவ்யர்ட் வந்து கேட்கிறாரு. அது இந்த ஆர்கியாலஜிஸ்ட், சார் கீழே வந்து ஒரு கல் இருக்கு சார் இவ்வளவு பெருசுக்கு, அதனாலதான் நான் வலிக்கு விழுந்துட்டேன், வலிக்கு விழுந்துட்டேன்ல, அதனாலதான் நான் தடுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு ஹவ்யர்ட்ட சொல்றான் அவன் வந்து. உடனே அவர் வந்து ஆஹா என்னடா இங்க வந்து இவ்வளவு பெரிய பாறாங்கல் இருக்குது சம்பந்தமே இல்லாம, உடனே அது விளக்குங்கடா இல்லாட்டி நமக்கு இது பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க ஆளுங்க எல்லாம் சொல்லி அந்த கல்லை வந்து அகற்ற சொல்றாரு. அப்படி அந்த கல்லை அகற்றும் போது ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. அது என்னன்னா அந்த கல்லுக்கு அடியில ஒரு பெரிய சுரங்க பாதை மாதிரியே இருக்குது படிக்கட்டு மூலமா. ஆஹா புதுசா நம்ம இதை கண்டுபிடிச்சோண்டா அப்படின்னு நம்ம ஹவ்யர்டுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாரு. ஏன்னா இவர் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அது மட்டும் இல்லாம இவர் உருப்படியா எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கல, இப்படி ஒரு புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கும் ரொம்ப ஹாப்பியா ஆயிடுறாரு. உடனே ப்ரொடியூசருக்கு மெசேஜ் அனுப்புறாரு, நான் உருப்படியா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், அதுவும் பங்கமான விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்ன நான் உருப்பிட மாட்டேன்னு சொன்னில இப்போ வாடா இங்க வாடா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. உடனே அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஹாப்பியாகி இவரை பார்க்க வராரு இந்த ஹவ்யர்டன். ரெண்டு பேரும் அந்த கோகுல போறாங்க. போனா ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் வந்து ஒரு சவப்பெட்டி ரூம் தான், அது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கோப்புல எக்கச்சக்கமான ஆர்னமெண்ட்ஸ் நகைகள் எல்லாமே இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த நகைகள் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே கொண்டு போயிடுறாங்க. ஆனா ஒரு ரூம் இருந்துச்சுன்னு சொன்னேன், அந்த ரூமை மட்டும் திறக்கல, ஏன்னா அங்க இருந்த விஷயமே வேற. அந்த அளவுக்கு அந்த ரூமோட டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப பங்கமா இருந்துச்சு, ரொம்ப டகரா இருந்துச்சு. அதனால அந்த டோரை அந்த ரூமோட டோரை வந்து இவங்க திறக்க பயந்தாங்க. இருந்தாலும் நம்பிக்கையை வளர்த்துட்டு அந்த டோரை திறந்தாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து திறந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் அந்த டோர் மேல கையை வச்ச ஒரு வந்து கருவன், அதாவது இந்த ஹவ்யோட ப்ரொடியூசர். ஹவ்யாடு யாருன்னா ஆர்கியாலஜிஸ்ட், இவரோட ப்ரொடியூசர் தான் அந்த டோரை ஃபர்ஸ்ட் தொடர்றாரு, தொட்டு திறக்கிறாரு. திறந்து பார்த்தா அங்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சவப்பெட்டி, கோல்டன் சவப்பெட்டி, தங்க சவப்பெட்டி, அவ்வளவு பெருசுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம அங்க எக்கச்சக்கமான தங்க பொருட்கள் நிறைய விஷயம் இருக்குது, எக்கச்சக்கமான கோல்டன் ஸ்டிக்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயம் அங்க இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க. ஆஹா நம்ம பணக்காரங்க ஆயிட்டோம்டா, போடுறா நமக்கு அடிச்சிச்சு லக்கு, இவ்வளவு நாள் அடிக்காடியும் இப்ப அடிச்சிருக்கிறார் ரொம்ப பங்கமான ஒரு லக்கு அப்படின்னு எல்லாம் சந்தோஷமா இருறாங்க. ஆனா அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க, அதாவது அந்த செவுத்துல ஒரு விஷயம் எழுதிருக்குது. எந்த செவுனா அந்த விசித்திரமான ரூம் சொன்னேன்னா, அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு எழுத்து செதுக்கப்பட்டிருக்குது. அது என்னன்னா, இங்க தூங்கிட்டு இருக்கோம் பேர் இந்த டுட்டக்காமன், இவனை நீங்க எழுப்புனீங்கன்னா உங்க எல்லாருக்குமே சாவு நிச்சயம். அது எப்படி வரும்னா விசித்திரமான வியாதியா தான் வரும், எந்த ஒரு மருத்துவனாலையும் உங்களை கியூர் பண்ண முடியாது, எல்லாருமே செத்து போயிடுவீங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இருந்தாலும் இவங்களாம் அதெல்லாம் கண்டுக்கல, ஏன்னா இவங்க வந்து ஆர்கியாலஜிஸ்ட். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பொருட்கள் அங்க இருந்துச்சு அந்த ரூம்ல, நிறைய தங்கம், அப்புறம் தங்க சவப்பெட்டி, அதுக்குள்ளதான் டுட்டக்காமன் இருக்கான்.
அதையும் திறந்து பார்த்துட்டாங்க. அவனை திறந்து பார்க்கும்போது அந்த சவப்பெட்டிக்குள்ள அந்த பாடி இருந்துச்சு. அந்த பாடி எப்படி இருந்துச்சுன்னா அதோட ஷோல்டர்ல தங்கம் இருந்துச்சு, ஷோல்டர்ல தங்கம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதோட மூஞ்சி வந்து மூடி இருந்துச்சு. எப்படி மூடிச்சுன்னா தங்க மாஸ்க் எல்லாம் மூடி இருந்துச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, என்னன்னா இந்த பாடி வந்து டுட்டகாமன். டுட்டகாமன் யாருன்னா அந்த எஜிப்ட்ல வாழ்ந்த மிகப்பெரிய அரசனோட ஒரு கொள்ளு பேரன். அது மட்டும் இல்லாமல் இந்த எஜிப்ட்ல வந்து ஒரு ரொம்ப விசித்திரமான பழக்கங்கள்லாம் இருந்துச்சு. அது என்னன்னா இன்பிரீட் பண்ணுவாங்களாம் நிறைய பேர், சொந்தத்துக்குள்ளேயே நிறைய பிரீட்லாம் பண்ணுவாங்களாம். இந்த டுட்டகாமனோட அப்பா அம்மா வந்து, டுட்டகாமனோட அம்மா அப்பா வந்து அண்ணன் தங்கச்சின்னு சொல்றாங்க, பிரதர் அண்ட் சிஸ்டர்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டுட்டகாமனும் எப்படி கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா அவங்களோட ஹாஃப் சிஸ்டரை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஹாஃப் சிஸ்டர்னா வேற யாருமே இல்லை, ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் சேமா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து டிஃப்ரெண்டா இருப்பாங்க, அதான் ஹாஃப் சிஸ்டர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த டுட்டகாமன். சரி, இந்த டுட்டகாமனோட அப்பா அம்மா வந்து செத்து போயிடுறாங்க, ஆனா இவங்களோட தாத்தா உயிரோட இருக்காரு. அவர் பேர் வந்து ஆய். அவரு தான் அந்த டுட்டகாமனை வந்து வழி நடத்திட்டு வராரு. இவங்களோட அப்பா செத்து போனதுனால டுட்டகாமனை வந்து அரசரா ஆக்கிடுறாங்க 10 வயசுலயே. இவன் ஒரு குழந்தையதான் இருக்கான், அதனால இவனுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரிய வரல. தெளிவா எப்படி ஆள்றது, எப்படி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றது, எப்படி எல்லாத்தையும் பாக்குறது, அதெல்லாம் தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்களோட அப்பா வந்து சூரியனை வணங்கிட்டு இருந்தாரான். ஆனா இந்த டுட்டகாமன் அதை மாத்திட்டு நான் வந்து கிரியேட்டரை வணங்க போறேன், அதாவது காட் ஆஃப் கிரியேட்டரை வணங்க போறேன், சூரியனை வணங்க மாட்டேன்னு சொல்லி மாத்தி அமைக்கிறாரு. அவங்க அப்பா செஞ்ச வேலையை உல்டாவா செய்யறாரு, ரிவர்ஸ்ல செய்யறாரு. அவங்க அப்பா வந்து சூரியனை மட்டும் வணங்கிட்டு இருந்தாரு, இவர் வந்து காட் ஆஃப் கிரியேட்டரை வந்து வணங்குறாரு, திட்டத்தட்ட ஒரு ஜூஸ் மாதிரி. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா வந்து இஜிப்ட்ல எந்த ஊரை கேபிட்டலா வச்சிருந்தாருன்னா அமர்னா, அந்த ஊரை கேபிட்டலா வச்சிருந்தாரு. ஆனா அந்த டுட்டகாமன் வந்து என்ன பண்ணனா அந்த ஊரை கேபிட்டலா மாத்தாம வேற ஒரு ஊரை கேபிட்டலா வச்சுட்டான். இதெல்லாம் ஏன் அவன் அப்படி செய்யறானா, அவங்களோட தாத்தா சொல்றத வச்சு இவன் செய்யறான். இவரோட தாத்தா பேர் தான் ஐன்னு சொன்னேன். அவரு அந்த டுட்டகாமனை வந்து வழி நடத்திட்டு இருக்காரு, ஒரு ராஜ குரு மாரி, இல்ல ஒரு ராஜ தந்தைன்னு சொல்லலாம். அந்த சுருக்கமா சொல்லணும்னா அந்த பாகுபலி எல்லாம் வரும்ல, ஒரு சீன் ராஜா மாதா இருப்பாங்க, அவங்க வந்து இந்த பாகுபலியை வழி நடத்துவாங்களே, அது மாரி கதை தான். ஐ தான் வந்து இந்த டுட்டகாமனை வழி நடத்திட்டு இருக்காரு. ஏன்னா இந்த டுட்டகாமன் வந்து ரொம்ப, இந்த டுட்டகாமனுக்கு நிறைய டிசீசஸ் இருந்திருக்குது. அதுக்கு காரணம் பேசிக்காவே ஒரு சயின்ஸ் இருக்குது. அது என்னன்னா ஒரே குடும்பத்துல, அது ஒரே சொந்தக்காரங்க, ஒரே ரத்தம், இதுல கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு டிசீசஸ் வரும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லியிருக்குது, டாக்டர்ஸும் சொல்றாங்க. அதான் உண்மை, நிறைய விஷயம் இருக்குது. அதனாலதான் இந்த டுட்டகாமனுக்கு வந்து, இவனுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருந்திருக்கு. அது என்னன்னா இவனோட லெப்ட் கால் வந்து பாதிப்படைஞ்சிருக்குது, போன் டிசீஸ் இருந்திருக்கு. அதனால இவனால ஒழுங்கா நடக்க முடியாது. இதோட காரணம் நான் முன்னாடியே சொன்னேன், இவனோட அப்பா அம்மா வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர். இந்த டுட்டகாமன் வந்து இதனாலேயே செத்து போறான். அது மட்டும் இல்லாம நிறைய வதந்திகள் இருக்குது. இவன் எப்படி செத்து போறான்னா, இவனோட அந்த ஆய் தாத்தாவே இவட கொள்ளுறாரு. ஏன் கொள்றாருன்னா இவருக்கு வந்து நிறைய பேராசம் வந்துருச்சு இந்த ஆய் தாத்தாவுக்கு அப்படின்னு நிறைய புரளிலாம் இருக்குது. ஒவ்வொரு கதை ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மையா இவருக்கு வந்து வைரஸ் வந்து அடிச்சிருக்குது, மலேரியா வந்து அடிச்சு செத்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப உடம்பு முடியாம தான் செத்து போயிருக்காரு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. எக்கச்சக்கமான கதை இருக்குது இவர் செத்ததுல. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இவர் செத்த பிறகு இவர் வந்து ஒரு ராஜன் தானே சொன்னேன். இவர் எந்த வயசுல செத்தாருன்னா 18 வயசுல செத்துருக்காரு. இவர் செத்த பிறகு வழக்கமா அந்த இஜிப்ட்ல பண்ற மாதிரி வழக்க வழக்கங்கள்லாம் பண்ணிருக்காங்க. என்னன்னா அந்த டாம்போக்குள்ள அந்த சவப்பட்டிக்குள்ள புதைச்சு வைப்பாங்களா, இஜிப்ட் படத்துல எல்லாம் பாப்பீங்களா, ஒரு மம்மியா செஞ்சு உருவாக்கி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம செத்து போனவங்களுக்கு பிடிச்ச பொருள், நிறைய பொருள், எக்கச்சக்கமான பொருள்லாம் அங்க வைப்பாங்க. இதெல்லாம் எல்லாம் அந்த ராஜாக்கு தான் செய்வாங்க, சாதாரண மனுஷன் செய்ய மாட்டாங்க. அதனால இந்த டுட்டகாமனை வந்து மம்மியாக்கி புதைச்சு வச்சிருக்காங்க. அவருக்கு பிடிச்ச எக்கச்சக்கமான கோல்டு எல்லாத்தையும், பொம்மை எல்லா சேரு எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாள் கத்தி வைக்கிறாங்க. இன்னும் குறிப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அது வந்து டுட்டகாமனோட ஸ்டிக்ஸ், வாக்கிங் ஸ்டிக்ஸ் வைக்கிறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த டுட்டகாமனுக்கு ஒழுங்கா நடக்க முடியாது, ஏன்னா இவரோட காலில் வந்து போன் டிசீஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன். அது அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. சரி, இந்த டுட்டகாமனோட பதச்சு முடிச்சிடுறாங்க. அது கிட்டத்தட்ட 3000 வருஷம் கழிச்சு தான் இந்த டுட்டகாமனோட சவப்பெட்டியை கண்டுபிடிக்கிறாங்க, 1922. அதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஹவ்யார்ட். அது எப்படி கண்டுபிடிச்சாரு நான் முன்னாடியே சொன்னேன். சரி, இதை கண்டுபிடிச்சி அந்த பொட்டியும் திறந்துடுறானுங்க, டுட்டகாமனை பாத்துடுறானுங்க, எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு போயிடுறானுங்க வெளியே அந்த சுரங்கத்துல இருந்து. ஏன் டுட்டகாமன் வந்து சுரங்கத்துல இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே அரசனா செத்துதான் ஒரு பிரமிடு கட்டி அதுக்குள்ள வந்து மரியாதை பண்ணி அந்த மம்மியை செலுத்துவாங்க. ஆனா இந்த டுட்டகாமன் வந்து 18 வயசுல செத்து போயிருக்கான். அது மட்டும் இல்லாம நிறைய பொருள் இருந்து சொன்னா இவன் வந்து பொண்ணாங்களா இல்ல இவனே செத்து போனானா எதுவுமே தெரியல. ஆனா இவன் வந்து புதைச்சு வச்சிருக்காங்க அடியில, அது ஏன் தெரியல, உண்மையான விஷயம் தான்.
சரி, இந்த பொருள்லாம் வெளியே எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்ல போய் எக்ஸிபிஷன் போடுறாங்க. நியர்லி 1 மில்லியன் பேர், நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் வந்து இவரோட பொருள்லாம் பாக்குறாங்க, இந்த டுட்டோகமனோட பொருள்லாம் பாக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னேன், அந்த பெட்டியை திறந்தா உங்க எல்லாருக்கும் சாவு, அழிஞ்சு போயிடுவீங்க, விசித்திரமான வைரஸ் வந்து உங்களை தாக்கும். அது வந்து எல்லாருக்குமே ஆகல. இந்த பெட்டியை யார் யார் கண்டுபிடிச்சாங்களோ, இந்த பெட்டியை யார் உலகத்துக்கு கொண்டு வந்தாங்களோ, அந்த டீமுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இது வந்து பார்த்துட்டு போன மக்களுக்கு எதுவுமே நடக்கல. இந்த பொட்டியை தூக்கிட்டு வந்து வெளியே உலகத்துக்கு காட்டினாங்க, அவங்களுக்கு எல்லாருமே செத்து போயிட்டானுங்க. அந்த ப்ரொடியூசர் தான் ஃபர்ஸ்ட் செத்து போனா, கடைசியா தான் நம்ம ஹவ்யால் செத்து போயிருக்காரு. இடையில மத்த எல்லாருமே இந்த டீம்ல வேலை செஞ்சாங்க, எக்ஸ்ரே எடுத்தவங்க, இந்த டுட்டோகாமனை பத்தி ரிசர்ச் பண்ணவங்க, நம்மகிட்ட இப்ப இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த டுட்டோகாமனை ரிசர்ச் பண்ணவங்க தான் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியா தான் இந்த ஹவ்யார்டு வந்து செத்து போறாரு. ஒரு நோயால தான் செத்து போறாரு. லிட்டரலி எல்லாருமே நோயால செத்து போயிருப்பாங்க. அந்த புகையில எழுதி வச்சிருந்துச்சு, இந்த டுட்டோகாமன் பொட்டியை எவன் திறந்தாலும் அவனுக்கு வந்து நோய் வந்து செத்து போயிடுவீங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் விஷயம் நடந்திருக்கு. மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஆனா மக்களுக்கு இதனால எந்த ஒரு பாதிப்பும் நடக்கல. அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு நடந்திருக்கு. நான் அடிச்சு அடிச்சு சொல்றேன். சரி, இந்த டுட்டோகாமனோட பொருள் இப்ப எங்கெங்க இருக்குன்னா, இஜிப்ட்ல உள்ள மியூசியத்துல இருக்குது. அங்க வந்து இதை வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த டுட்டோகாமனோட உடம்பு அப்புறம் அந்த சவப்பெட்டி மட்டும் கிங் ஆஃப் வேலி அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கதான் அரசர்கள்லாம் புதைச்சி வைப்பாங்க, அதனால அது அவங்க ஊர் வழக்கம். அதனால அந்த இடத்துல மட்டும் வச்சிருக்காங்க. மற்ற எல்லா பொருட்கள், அந்த தங்கம், ஸ்வாடு, பொம்மை, சேரு எல்லாத்தையும் மியூசியத்துல வந்து வச்சிருக்காங்க. ஃபைனலி நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இஜிப்ட்ல ஒரு மோசமான சிவிலைசேஷன் இருந்திருக்குது. எல்லாரையும் சொல்ல, குறிப்பிட்டா அந்த டுட்டோகாமன் ஃபேமிலியை தான் சொல்றேன். அவங்க வந்து பிரதர் அண்ட் சிஸ்டரை மட்டும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா, வெளியே வந்து யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. மோசமான விஷயம், ரொம்ப மோசமான விஷயம்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்லலை இந்த வீடியோல. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப ஏதாச்சும் நீங்க ஒரு ஹாண்டட் பிளேஸ் போறீங்கன்னா அங்கே குறிப்புகள் தான் இருக்கும், இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்கன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அதுமாரி விஷயத்தெல்லாம் நீங்க மீறிட்டு பண்ணாதீங்க. சில விஷயம்லாம் உண்மையா தான் இருக்குது. என்னோட கருத்துப்படி சில விஷயம்லாம் இருக்குது. சில நேரத்துல சில குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, தொடாதீங்க தொடாதீங்கன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க தொட்டுறாதீங்க. ரொம்ப அதிக பிரச்சனையா நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் இருக்காது, அது இருக்காது சொல்லி ரொம்ப தைரியமா இருக்காதிங்க. அது மாதிரி விஷயம்லாம் இருக்குது, அதனால எப்போதுமே ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் யாரும் மறந்துடாதீங்க, என்னதான் கவலை இருந்தாலும் தூக்கி போட்டு முடிச்சுட்டு எப்போதுமே ஜாலியா இருங்க, எப்போதுமே ஹாப்பியா இருங்க. அப்பதான் உங்க சக்சஸ் உங்ககிட்ட வரும். அப்புறம் நானும் உங்களை அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பாய் பாய்.